ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் பேக் இன்ஸ்டாவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன் அது என்னன்னா குல்ஃபி ஸ்டஃப்ட் மேங்கோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது ஸோ அது எப்படி செய்கிறது அந்த மாதிரி ரெசிபி எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வருதான்னு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது பார்ப்போம் எப்படி வருதுன்னு இதுக்கு வந்துட்டு நான் ரெண்டரை கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு நயன் ஸ்பூன்ஸ் கிட்ட சுகர் சேர்த்துருக்கேன் இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டு அதை நம்ம வந்து திக்கா ஆக்கணும் ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு ஏலக்காயோட ஸ்மெல் சாரி பாலோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றதுக்காக நீங்க வேணா போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு எட்டு பாதாம் கிட்ட வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட எந்த நச்சிருக்கோ இது வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்துட்டு நம்ம நல்ல அந்த பால் வந்து கொதிச்சு நல்லது க்ரீம் மாதிரி ஆகணும் மில்க் மேட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி க்ரீம் மாதிரி அது ஆகணும் அது ஆகிற வரைக்கும் நம்ம இந்த கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் ரொம்ப லோ ஃப்ளேம் ஆனால் கொஞ்சம் கம்மி ஃப்ளேம்லேயே வச்சு மீடியம் டு லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நானும் இதை கிண்டல எங்கள் அம்மாவும் இதை மிக்ஸ் பண்ணல ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா பாசுந்தி மாதிரி ஒரு டெக்ஸ்சர்க்கு வந்துருச்சு அதாவது இந்த ஆடை இருக்குது இல்லையா அந்த ஆடை வந்துட்டு குட்டி குட்டி பீஸ் பீஸாக வந்துட்டு பாலில் உடஞ்சி உடஞ்சி க்ரீம் மாதிரி ஆகாமல் அது ஆடையாக மட்டுமே சேர்ந்துருச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது க்ரீம் மாதிரி ஆகிறத விட இந்த பாசுந்தி மாதிரி ஒரு டெக்ஸ்டருக்கு பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருந்தது இது எங்கள் வீட்டில் வந்து தனியாகவே சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் கூட இருந்தது இப்போ அந்த ஏலக்காவை மட்டும் நான் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கேன் அது வந்து பேங்க்குள்ள நம்ம கூட சேர்க்க வேணாம் இந்த மாதிரி பாசுந்தி மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் திக்காகவும் வச்சுக்கலாம் க்ரீமாக இருந்தாலும் ஓகே இப்போ வந்துட்டு நான் ஒரு மாம்பழத்தை வந்து மேலே அந்த க நம்ம கட் பண்ணுறப்போ அந்த கொட்டை தட்டுற மாதிரி நம்ம அதை ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையை மட்டும் தனியாக உருவி எடுக்கிறது தான் இதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இந்த சைட்ஸ்லாம் இருக்குல்ல இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைஸாக குத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு மாம்பழத்தை கட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்துட்டு நான் உள்ளே அப்படியே இந்த கொட்டையோடு சேர்ந்த மாதிரி கத்தியை வந்துட்டு அப்படி இப்படி கட் பண்ணிகிட்டே வந்தது ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ளஷ்லேருந்து கொட்டை வந்துட்டு கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு ஆனால் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ளஸ் வந்து நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெயினாக இந்த சைட்ஸில் அப்புறம் வந்து கீழே நீங்கள் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் கட் பண்ணுறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கீழே வந்துட்டு ஒரு இடத்துல லேசாக கீறிடுச்சு அதை நான் லேட்டாக தான் பார்த்தேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் சுற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா கீழே அந்த ஏஜ் இருக்குல்ல அதில் வந்து இந்த கொட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி இப்படி இப்படி அதை லூஸ் பண்ணுறது அப்புறம் டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகும் கத்தி வந்துட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் ஏன்னா கீழே ஓட்டை நம்ம பால் உள்ளே ஊற்றுறப்போம் கீழே ஃபுல்லாக வழிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்டிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கொட்டை உருவி வந்துடும் இது கொஞ்ச நேரம் தான் டைம் எடுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி கொட்டை மட்டும் தனியாக வந்துச்சு பார்த்தீங்களா இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னே கீழே வந்துட்டு நான் கட் பண்ணி தெரியாமல் கத்தி வந்துட்டு கீறி ஒரு சின்ன கீரல் மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி கீரல் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மிக்சர் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லை இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பாசுந்தி மாதிரி இருக்கிறத டெக்ஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த நச்சோடு சேர்ந்து வரப்போ உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா நீங்கள் பாலை நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஆடை வந்துட்டு தனித்தனியா செய்யறாம ஆடை எல்லாமே உருகி நல்ல ஒரு மிக்சர் மாதிரி நல்ல ஒரு கிரீமி டெக்ஸ்டருக்கு வரும் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னா நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் பட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது சிறிய சிறிய சூப்பர் டேஸ்டா இருந்தது இந்த மாதிரி வெறும் அந்த பால் இது மட்டும் சாப்பிடுறதுக்கு இப்போ என்ன ஒரு பயம்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த மாம்பழம் வந்துட்டு கீழே வர எனக்கு தெரியாமல் கட் பண்ணிட்டேன் ஸோ அது வந்துட்டு கீ இந்த பாசுந்தி இது வந்து ஃபுல் பாசுந்தினே வருதுவா வாயில் இந்த பால் மிக்சர் வந்து ஃபுல்லாக கீழே வழிஞ்சிருமா இல்லை வந்துட்டு இது உரையாமல் ஒழுங்காக போயிடுமா அப்படிங்கிற ஒரு ஒரு பயம்தான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறப்போ ஃபுல்லாகவே இருந்தது இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இது ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறமா இந்த மேலே நம்ம கட் பண்ணோம்ல அதை நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டு இதை வந்துட்டு கரெக்டாக ஆகக்கூடிய ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் நியர்லி வந்துட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏற்கனவே சொல்கிற மாதிரி பாசுந்தி மாதிரி டெக்ஸ்டர் பண்ணதுனால நான் வந்துட்டு ஒரு எயிட் ஹவர்ஸில் எடுத்துவிட்டேன் நீங்கள் தண்ணியாக மில்க்காக வச்சுருந்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் ஆகும் நான் சொன்னல லீக் ஆச்சுன்ட்டு அதோட இது தான் ரிசல்ட் தான் அது கீழே வந்துட்டு பால் வந்து வடிஞ்சிருக்கு இப்போது இதை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் ஆனால் சீரியஸ்லி செம்ம 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 கோலாக இருந்தது சி கோல்டாக இருந்தது அந்த மேங்கோ வந்து பிடி வே முடியல பயங்கரமாக அப்படியே வலுக்கிட்டே போச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு கீழே வேற அந்த இருந்தது ஆயிருந்ததா ஸோ அந்த பால் வர மேங்கோ ஃபுல்லாக வழு வழு ஒட்டிகிட்டு இருந்தது ஸோ இது பீல் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது இப்போ ஃபைனலி நான் ஃபுல்லாக பீல் பண்ணிட்டேன் இப்போ வந்து மாம்பழத்தை சுத்தமாக பிடிக்கவே முடியல பயங்கர சில்லுன்னு இருக்கு இதை கட் பண்ணுறதுக்குமே தான் இருந்தது ஒரு நார்மலாக மாம்பளை கட் பண்ணுற மாதிரி ஸ்மூத்தாக போகல அப்படியே ஹார்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி கட் பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ நான் வீடியோக்காக ஒரு ரெண்டு பீஸ் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆஃப் கேமரால தான் போய் கட் பண்ணேன் பட் நல்ல வேலை அல்லதுலான்ட்டு வந்துட்டு செஞ்ச மாதிரியே கரெக்டாக அந்த வீடியோவில் காட்டின மாதிரியே அந்த ஷேப் அப்புறம் அந்த மா உள்ளே வந்துட்டு அதெல்லாம் கரெக்டாக ஃபிட்டாகி வந்துச்சு இந்த பீஸ் எனக்கு சுத்தமாக கட் பண்ண முடியல மாம்பழத்தை பிடிக்கவே முடியல ரொம்ப சில்லுன்னு இருந்தது ஸோ அப்படியே ஹாஃப் ஆகவே அதை எடுத்துட்டேன் ஸோ அது உள்ளே இருக்கிறது எல்லாமே பக்காவாக வந்தது இப்போ நான் ஆஃப் ஸ்க்ரீனில் போய் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் சி சாரி ஆஃப் கேமராவில் போயிட்டு ஸ் ஃபைனலி ஈ ஃபில்டர் போட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு நல்லபடியாகவும் வந்துருச்சு பார்க்குறதுக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா டேஸ்ட் தான் இருந்துச்சு ஆனால் மாம்பழம் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருந்தது ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம கடிச்சு சாப்பிட்றப்போ மாம்பழத்தோடய டேஸ்ட்டே நமக்கு தெரியல ஏன்னா ரொம்ப ரொம்ப சில்லு இருந்ததுனால அவ்வளோவா நம்மளால் அதை ஃபீல் பண்ணவே முடியல அது ஒன்று தான் ஒரு டிசப்பாயின்ட்டிங்காக இருந்தது மற்றபடி வந்துட்டு டேஸ்ட் வாஸ் குட் ரொம்ப அப்படியே பயங்கர எக்ஸலெண்ட்டுன்னு சொல்ல முடியாது வாஸ் குட் ஆனால் இந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணுறதுக்கு அது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இது ஒரு ஃபன்னான ஒரு ட்ரையாக நல்லா இருந்தது வேற ஒரு வீடியோவில் പാക്രവരയ്ക്കും ബൈ ബൈ ടേക്ക് കെയർ